டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூரில் ரிலீஸான மூவிஸ்ல எஸ்டிஆர் நடிச்சிருந்த வெந்து தனிந்தது காடும் வேற லெவலில் ஹிட் ஆயிருந்தது இந்த வெந்து தனிந்தது காடு மோட்டிவேஷனல் மூவியாக தான் பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க ஜிஎம் ஏஆர் ரகுமான் எஸ்டிஆர் மறுபடியும் கம்பைன் ஆகிறதா இந்த படத்துக்கு வீல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வெந்து தனிந்தது காடுன்ற மாதிரி வச்சிருந்தாங்க ஒரு சாதாரண கிராமத்தில் இருக்கிற ஒரு ஆள் கேங்ஸ்டராக எப்படி ஆனார்ன்ற மாதிரி இந்த படத்தை படிப்படியாக கொண்டு போயிருந்தாங்க இந்த படத்தோட பார்ட் டூ ரிலீஸ் ஆகும்ன்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஆனால் இப்போ இந்த வெந்து தனிந்தது காடு பார்ட் டூ மூவி கமிங் சூன்ன்ற மாதிரி இந்த படத்தோட ப்ரொடியூசர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு தனுஷ் நடிகிற கேப்டன் மில்லர் திரைப்படத்தை அருண் மாதேஸ்வரன் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு அருண் மாதேஸ்வரன் ஆல்ரெடி ராக்கி சானிக் காகித மூவிஸை டேரக்ட் பண்ணியிருந்தாரு தனுஷோட இந்த கேப்டன் மில்லர் யார் யார் இருக்காங்கன்ற மாதிரி ஒரு லிஸ்ட் ஒன்று ஓடிட்டு இருந்தது பிரியங்கா மோகன் நிவேதிதா சுந்தீப் கிஷான் இவங்க எல்லாரும் இருக்க போறதா தகவல் வெளிவந்திருந்து இப்போ தனுஷோட கேப்டன் மில்லர் திரைப்படத்தில் ஒரு அஃபிஷியலான காஸ்ட் மெம்பரை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அதுவும் போஸ்டர் மூலமா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அது யாருன்னு பார்த்தோம்னா ட்ரிபிள் ஆர் மூவில மெயின் ரோல் பிளே பண்ணிருந்த அமெரிக்க நடிகரான எட்வர்ட் தான் இந்த படத்துல இருக்க போறதா ஆஃபீஸில் போஸ்டர் மூலமாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க